ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான டே வந்து சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த பிளாக் தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன் இந்த சின்ன எப்போ போல் டீயோட என்னோட நாள் தொடங்குச்சு டீ குடிச்சி முடித்தோடனே என்ன கட்சியாச்சுங்க வெயில் வந்தாச்சு இல்லையா இனி நம்ம பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறக்க ஆயில் பாத் வந்து அடிக்கடி வந்து செய்யுங்க வாரத்தில் வந்து ட்வைஸ் எடுக்கலான்னாலும் ஒன்ஸ்னாச்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக அரிசி அதுக்கப்புறமா மிளகு ஒரே ஒரு பல்பூண்டு எல்லாம் தட்டி போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தையில குளிக்க வைங்க குழந்தைகளுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் உங்கள் ஊரை விட்டுட்டு அவங்கள குளிக்க வச்சிடலாம் இல்லை குழந்தைகளுக்கு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நல்லா அறுப்பு தேய்ச்சி குளிக்க வைங்க அது அவங்களோட பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குளிர்ச்சியான ஐட்டம் கொடுக்காம கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி ஐட்டம்ஸே கொடுங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சில் வாட்டர் குடிக்கிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து குழந்தைகளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலம் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி அடிக்கடி வந்து தேங்கினை வந்து மேலுக்கு தேய்ச்சி கொடுங்க எங்களுக்கு என்ன தேய்க்குற பழக்கம் இல்லை அது வந்து ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாக இருந்தால் பாடி லோஷன்ஸ் வாங்கி வச்சுட்டு பாடி லோஷன்ஸை வந்து குழந்தையோட ஸ்கின்னுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டே இருங்க நான் பாப்பாவுக்கு தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ஸ்கின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஆகும் ரொம்ப ஆக ஆரம்பிப்பாங்க அதனால் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து கடலை மாவு வச்சு குளிக்க வைக்கிறது பைத்த மாவு வச்சு குளிக்க வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட இன்னர் பாடிக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவுட்டர் த பாடி ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பா வந்து சொல்லிக் கொடுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் அப்பவும் பொண்ணு என்ன தேய்ச்சிட்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் வந்து டஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் வீட்டில் எல்லாம் இந்த பீரோ மேலே கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைப்பாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மாமா மட்டும்தான் அந்த வேலையை செய்வார் அதுவும் வந்து ஒரு கபோர்ட் மேலே இல்லைங்க ரெண்டு மேலேயும் இருக்கிற அவர் கைக்கு கிடைக்கிறதெல்லாம் தூக்கி மேலே வச்சுருவார் அதனால இன்றைக்கி வந்து அந்த ஒர்க் அவர் தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க மேலே ஃபேனில் இருந்த டஸ்ட்டு எல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அதனால் பெட் பெட் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம் அதே மாதிரி பெட்டை வந்து வெயிலில் போட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த டஸ்டிங் ஒர்க் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அது பண்ணுற மீன் காப்பில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இந்த ட்ரா வந்து ஃபுல்லாக குப்பைத்தொட்டிய விட மோசமாக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பயந்துட்டாங்க என்ன இது இதுக்குள்ளே எல்லாமே கிடைக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் வச்சுருப்பேன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ஒரு ஈர்க்கோதி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நாங்கள் யூஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸோட அந்த இதெல்லாம் இருக்குங்க தென் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைனர்ஸ் வச்சிருப்பேன் தென் லிப்ஸ்டிக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதனால லிப்ஸ்டிக்கு லிப் பாமு இதெல்லாம் இதில் வச்சுருந்தேன் தென் பாப்பா யூஸ் பண்ணக்கூடிய க்ரன்ச்சீஸுக்கு சின்னதாக ஒரு பேப்பரை நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ரோல் மாதிரி சுருட்டிட்டு அதில் வந்து க்ரன்ச்சீஸை வந்து போட்டு வச்சுப்பேன் தென் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐலாஷ் கலரு தென் வந்து யூஸ் பண்ணாத பேண்ட்ஸு அதுக்கப்புறமா என்னோட ஜேட் ரோலர் இது எல்லாமே அங்கே இருக்குங்க தென் இந்த பாக்ஸில் வந்து டிக்டாக் கிளிப்ஸு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரேயில் வந்துட்டு நிறையா கேட்ச் கிளிப்ஸு இந்த மாதிரி வச்சுருக்கேன் தென் இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு கோயிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த குங்குமம் அதெல்லாம் வச்சுருக்கேங்க இதை ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மூணு பாக்ஸ் எப்போவுமே இங்கே தான் இருக்கும் தென் இந்த ட்ராவோட கீ இது ஸோ அதுவுமே இதுக்குள்ளே வச்சுருப்பேன் தென் டவ்வோட ஒரு ரோல் இருக்குது இந்த ரோல் எதுக்குன்னா இந்த ரோலான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எங்கள் மாமா வந்து ஜவ்வாது போடுவார் ஸோ அந்த ஜவ்வாது வந்து அந்த ரோல் கூட சேர்ந்து போடுறப்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரோல் வாங்கி வச்சுருக்காங்க தென் தென் இது இது வந்து வந்து என்னோடய ஐப்ரோ எப்போவுமே இருக்கும் கோம்பு இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு சைடில் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சு ஒரு ஸ்டாண்டில் அதில் வச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி இருந்த எல்லாமே க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா அதனால் சீப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக சர்ஃபை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டிட்டர்ஜென்ட் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீப்பை ஃபுல்லாக போட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா வந்து சூடு பண்ணுங்கள் எனக்கு வந்து ரெண்டு கேஸ்லேயுமே ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நான் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு விட்ருக்கேன் வச்சு இது நல்லா கொதி வரணும் ஒரு பத்து நிமிஷம்னாச்சு நல்லா சீப்பு வந்து கொதிக்கணும் அப்போ தான் சீப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு அதுக்கப்புறமா சிலவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் அந்த அதோட ஜெம்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் சாகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் பாருங்கள் தண்ணி என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஒரு கொம்பை எடுத்துட்டு ஒரு டூத் ப்ரஷ் இதுக்குன்னே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க அந்த ஃபெஷலாக லைட்டாக ஷாம்பு தொட்டு தொட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த ப்ராண்ட் ஷாம்பு தான் இல்லைங்க எந்த ஷாம்பு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா கழுகுறப்போ நமக்கு வந்து ஆயில் ஸ்டெயின்ஸும் இருக்காது அட் த சேம் டைம் இந்த ஹேர் சிக்கியிருக்கிறது ஒரு ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோம்பு எடுத்தாலே நமக்கு வந்து யூஸ் பண்ணுறக்கு அருகருப்பாக இருக்கும் இல்லை ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட் இருக்கும் அது அப்படியே நம்ம ஸ்கேல்ப்பில் வச்சோம்னா நம்ம ஸ்கேல்புமே சேர்ந்து டேமேஜ் ஆகும் ஸோ எப்போவுமே அளவுக்கு தனித்தனியாக கோம்பு யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க இல்லை நாங்கள் ஒரே கோம்பு யூஸ் பண்ணுவோன்னா அடிக்கடி இந்த மாதிரி வந்து அது கழுகி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க எங்கள் வீட்டில் நான் தனித்தனியாக தான் யூஸ் பண்ண சொல்லுவேன் ஏன்னா சிலவங்களுக்கு டேண்ட்ரஃப் பரவருக்கு காரணமே அதுதான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற கோம்பை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன் அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறக்கு சொல்லி கொடுங்க இதெல்லாம் பண்ணுறப்பவே எனக்கு டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆச்சு லைட்டாக பசி வந்துருச்சு எப்பவுமே வந்து சண்டேஸில் இந்த மாதிரி வேலை செஞ்சால் மி வந்து ஒரு ஜூஸ் குடிப்போங்க பட் இன்றைக்கி எல்லாரும் என்ன தேய்ச்சிருந்தோம் அப்படிங்கிற னால என்ன பண்ணேன்னா நார் சூப் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் டொமேட்டோ சூப் கேட்டாங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு எனக்கும் மாமாக்கும் வெஜ் கார்ன் சூப் வந்து இது பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வந்தாலே ரெடி ஆயிரும் இல்லைங்களா அந்த பேக்கெட்டில் இருக்கிறத அது போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்ச வச்சு நான் குடிச்சிட்டு இருக்கேன் மாமா எனக்கு பின்னாடி நின்று குடிச்சிட்டு இருந்தாங்க பெட்டுமே எல்லாம் உதறி போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா கஞ்சி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன் அது பெப்பர் சிக்கனுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இதெல்லாம் வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் சேர்த்தாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்டா அடிக்காம கொரு கருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்துட்டு மசாலா செஞ்சு ரெடி பண்றப்போ சிக்கனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு வெடித்தோடனே ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு கரகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கரகாப்பில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திக்கோங்க தென் காரத்துக்கேற்ப வரமிளகா நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜ் சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்டுங்க அதே மாதிரி சிலவங்க கேட்டிருந்தீங்க வெங்காயம் நிறையா போடலாமா அப்படின்னு கண்டிப்பாக அப்படி போடாதீங்க வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா சிக்கன் வந்து இனிப்பு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து வெங்காயம் கம்மியாக போடுறதே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துக்கோங்க இது நல்லா ஆனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து நீட்ட நீட்டமாக வெட்டி போட்டிருக்கேன் அதையும் இது வந்து நல்லா சாட்டையாகினதுக்கப்புறமா நம்ம கழுகி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து தூளுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா சிக்கன்லேருந்துமே நமக்கு தண்ணி வரும் இல்லையா அதனால ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்ச மசாலாவையும் இதுக்குள்ளேயே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்து மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு இடையில பாப்பாவும் தம்பியும் குளிக்க வச்சு மாமா வந்து ட்ரையர் போடுறது அதுக்கப்புறமா சாம்பிர போக போடுறது இதெல்லாம் மாமா பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளோட பெப்பர் சிக்கன்மே ரெடி ஆகிடுச்சுங்க போகிற ஒருத்துக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கனை ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி இது கூடவே நான் வந்து கஞ்சி வச்சுருந்தேன் கஞ்சி பெப்பர் சிக்கன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து பரண்டு சட்னி அரைச்சிருந்தாங்க ஸோ பரண்டை சட்னியுமே கூட வச்சுருந்தேன் இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு நான் எடுத்துக்கிறப்போ நான் வந்து பெப்பர் சிக்கன் எடுத்துக்கலாம் பாப்பாக்கும் தம்பிக்கும் வச்சு கொடுக்குறப்போ மட்டும்தான் வச்சு கொடுத்தேன் நான் கஞ்சியோட ரெசிபி எடுக்கணும்னு நினச்சா அது மறந்துட்டேன் பாருங்கள் பாப்பா தம்பி

லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க லஞ்சை சாப்பிட்டோன்னே செம்ம டயர்டுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தால் என்னோடய வீக்கெண்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்